ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் யூனிவர்சல் லாவோட அடுத்த விதியான த லா ஆஃப் கரெஸ்பாண்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த விதி எதை பற்றி முக்கியமாக குறிக்குதுன்னா ரிஃப்ளெக்ஷன், இதை பற்றி தான் முக்கியமாக குறிக்குது. ரிஃப்ளெக்ஷன் சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா மிரர், கண்ணாடி. கண்ணாடி முன்னாடி நம்ம என்ன வைக்கிறோமோ அந்த பொருளை தான் அந்த கண்ணாடி காட்டும். அதை தவிர்த்து வேறு எதையும் காட்ட போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் உங்கள் தாட், உங்களுடைய எண்ணங்களில் என்ன விளைவிக்கிறீங்களோ, உங்கள் எண்ணம் எப்படி இருக்கோ, உங்கள் வாழ்க்கை அப்படி தான் அமையும். இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. இது பல காலமாக பலராலும் சொல்லப்பட்ட ஒரு உண்மை. இது இந்த லாவும் அதை தான் குறிக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது, உங்களோட சுற்றி இருக்க ஆரா எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது நம்மளால் சொல்ல முடியும். ஸோ நம்ம சில விஷயங்களை மாற்றுறதுனால நம்மளால் வாழ்க்கை மாறிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாது. உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் உங்கள் சூழலையும் உங்களுடைய ஆராவையும் உங்களுடைய எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை என்பது அமையக்கூடும். ஸோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் நம்ம லைஃப்பில் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம லைஃப் இருக்கும். ஒரு நெகட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் நம்ம கூடவே இருக்குது, நம்ம மனசுக்குள்ளேயே இருக்குது, நம்மளுக்கு அதே தான் இருக்குது, அந்த தாட்டாகவே தான் இருக்குது அப்படின்னா நெகட்டிவிட்டி தான் லைஃப்பில் நிறைய இருக்கும். ஸோ நம்மளுடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய லைஃபோட முன்னேற்றம் என்பதும் இருக்கும். நம்மளுடைய இன்னர் வேர்ல்டு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய அவுட்டர் வேர்ல்டும் இருக்க போகுது. ஸோ இன்னர் வேர்ல்டு ரொம்ப அழகானதாக நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்பிரிச்சுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா அது கூடியே நம்ம அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம பண்ணிகிட்ருக்கும் பொழுது நம்மளுடைய அவுட்டர் வேர்ல்டும் நம்மளுக்கு அது ஏற்றாற்போல் மாறும். இல்லை எனக்கு ஸ்பிரிச்சுவல்லாம் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாசிட்டிவாக இருக்க கற்றுக்கோங்க. மற்றவங்கக்கிட்ட இருக்க குறைகளை பார்க்காதீங்க, அவங்கக்கிட்ட இருக்க நிறைகளை மட்டுமே பாருங்கள். குறை சொல்லாதீங்க, தப்பு கண்டுபிடிக்காதீங்க, பொறாமப்படாதீங்க. மற்றவங்களுக்கு எதனா கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு அது கிடைக்கலையே சொல்லி வருத்தப்படாதீங்க. இதெல்லாம் பண்ணாமல் இருக்கும் பொழுதே நம்மளுடைய அவுட்டர் வேர்ல்டு அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் ஆகி ரொம்ப அழகானதாக நம்மளுக்கு அது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். இந்த லா பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னர் வேர்ல்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய அவுட்டர் வேர்ல்டும் இருக்கும். நிறைய பேரும் சொல்கிறது என்னென்னா ஆஸ் அபோ அண்ட் ஆஸ் பிலோ இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த லாவில் எப்படி அதுதான் நம்ம ஆஸ் அபோ ஆஸ் பிலோன்றத அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபிசிக்கலாக மாற்றி சொல்லுவாங்க. அதாவது ஒரு வாழ்க்கைன்றது வட்டம் மேலே போனால் கீழே வரும் அதெல்லாம் கிடையாது. நம்ம இன்னர் வேர்ல்டு எப்படி இருக்குதோ அப்படி தான் அவுட்டர் வேர்ல்டும் இருக்கும். ஸோ சிம்பிள், இந்த லா ஆஃப் கரெஸ்பாண்டன்ஸ் சொல்லும் பொழுது நம்மளுடைய தாட் பேட்டர்னையும் நம்மளுடைய எண்ணங்களின் அலைவரிசையும் உயர்ந்த அலைவரிசையாக வச்சுக்கும் பொழுது, உயர்ந்த எண்ணங்களாக வச்சுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் முன்னேறுவதற்கும் மேலும் மேலும் பல சாதனைகள் செய்வதற்கும் இந்த லா நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா மற்றவங்க மேலே எந்த ஒரு பொறாமையும் படாதீங்க. அவங்களுக்கு எதனா கிடச்சிருச்சுன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. அவங்களுக்கு இது கிடச்சிருச்சுன்னுட்டு மோஸ்ட்லி சொல்ல போனோன்னா கிராட்டிடியூட் மாதிரி தான் இது, இந்த லாவும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஸ்டே பிளஸ்ட்.